யூடியூப்பில் ஆன்லைன் மெனியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மெனியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 1 திருக்குறளில் காலமறிதல் அப்படின்ற அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், பகல் வெல்லும் கூகையை காக்கை, பகல் பொழுதில் கூகையை காக்கை வென்றுவிடும். இப்போ இந்த கூகை அப்படின்னா என்னன்னு பாருங்கள், கூகைனா கோட்டான் என்பது பொருள். அப்போ பகல் பொழுதில் கோட்டான என்ன செஞ்சுமா, காக்கை வெற்றி பெற்றுவிடும். அப்ப இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது, அப்ப இகல்னா என்னன்னு பாருங்க, இகல்னா பகை. அப்ப பகைமையை வெல்ல கருதும் வேந்தர் என்ன செய்யணுமா, அதற்கு ஏற்ற காலம் இருந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பகல் பொழுதுல தன்னை விட வலிய கோட்டான காக்க இனசிமா வென்றுவிடும், அது போல பகைமையை வெல்ல கருதும் வேந்தர் ஏற்ற காலம் அறிந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்த குரல் பாருங்க, பருவத்தோடொட்ட ஒழுகல் திருவினை தீராமை யார்க்கும் கயிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப செல்வத்தை நீங்காமல் கட்டும் கயிறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலத்திற்கு ஏற்ற பொருந்திய செயலை செயல்றதுதான் செல்வத்தை நம்ம விட்டு நீங்காம இருக்கிறதுக்கான கற்ற கயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், இதுல திருவினை தீராமை யாருக்கும் கயிறு, இதுல திரு என்பதன் பொருள் என்னன்னு பாருங்க, திருனா செல்வம். அப்ப பருவத்தோடு ஒட்ட ஒழுகல்னா காலத்திற்கு ஏற்ப செயலை செய்யறது. திருவினை தீராமை யாருக்கும் கயிறு, திருனா என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருனா செல்வம் அப்பதான் பார்த்தோம். அப்ப தீராமை அப்படின்னா நீங்காமை, அப்ப செல்வம் நீங்காமை கட்டும் கயிறு எது அப்படின்னா, காலத்திற்கு பொருந்திய செயலை செய்யறதுதான் செல்வத்தை நீங்காமல் கட்டும் கயிறு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செய்தற்கரிய செயல் அப்படின்னு எதுவுமே கிடையாது, அதாவது செய்ய முடியாத செயல்னு எதுவுமே கிடையாது. எப்ப அப்படின்னா ஏற்ற காலம், அதாவது தகுந்த காலம் அறிந்து செயல்பட்டோம்னா செய்ய முடியாத செயல்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்பதான் தகுந்த கருவிகளோடு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட்டோம்னா செய்தற்கரிய செயல்னு எதுவுமே இல்லை. இப்ப இதுல அறிவினை என்பதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா செய்தற்கரிய செயல். இலக்கணம் குறிப்பாருங்க, அறிவினைனா பண்பு தொகை, மை விதி வந்திருக்கும், அருமை கூட்டல் வினை, அறிந்து ஊ வந்திருக்கு, வினை அச்சம். ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி எடுத்தார் செயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஞானம்னா என்னன்னு பாருங்க, ஞானம்னா உலகம், ஞானம் கருதினும் கைகூடும் அப்படின்னா என்னது, இந்த உலகத்தையே விரும்பினாலும் அடைய முடியும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் கருதி இடத்தார் செய்யின், சரியான காலம் அறிந்து இடத்திற்கேற்ப பொருந்த செயல்பட்டோம்னா இந்த உலகத்தையே அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர், இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிருக்காருன்னா அதற்கு சரியான காலம் வர்ற வரைக்கும் அவர் என்ன செய்யணும், எதிர்பார்த்து கலங்காம காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கலங்காது என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னு பாருங்க, எதிர்மறை வினையச்சம். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஊக்கம் உடையான் ஒடுக்கம், ஒடுக்கம் அப்படின்ற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அடங்கியிருப்பது. அப்ப ஊக்கம் உடையவன் அடங்கியிருப்பது. பொருதகர் அப்படின்னா பொருதகர்னா பாருங்க ஆட்டுக்கடா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தாக்கற்கு பேருந்தகைத்து, பேருந்தகைத்து அப்படின்னா பின்வாங்கும் தன்மை. அப்ப ஊக்கம் உடையவனோட ஒடுக்கம் ஆட்டுக்கடா பின்வாங்குற தன்மைக்கு ஒப்பா சொல்லியிருக்காங்க. ஊக்கம் உடையவன் என்ன செய்யணும், காலத்தை எதிர்பார்த்து என்ன செய்யணும், காத்திருக்கணும். அது எதுக்கு ஒப்பாக சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டுக்கடா பின்வாங்கும் தன்மை. ஆடு என்ன செய்யும், தனக்கு முன்னாடி இருக்க பகைவரை தாக்கும் போது 2 ஸ்டெப் என்ன செய்யும், பேக்ல போய் என்ன செய்யும், முன்னா போய் தாக்கும். அப்ப அது போல ஊக்கம் உடையவன் காலத்திற்கு ஏற்ப பொருந்தி செயல்பட்டு எதிர்பார்த்து காத்திருக்கணும். இந்த பாடல் பாருங்க, ஓமேனி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓமேனா இதுல ஓமையா என்ன செஞ்சிருக்காங்க, ஆட்டுக்கடாவை ஓமையா வச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப ஓமேனில வரக்கூடிய முதல் வரிகள்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, திருக்குறள் சொல்லியிருக்கோம், அழுக்காறு உடையான் ஆக்கம் போன்றில்லை அப்படின்ற குரலையும், ஊரணி நீர் நிறைந்தற்று அப்படின்ற குரலையும், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை அகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்ற குரலையும், பொருதகர் பொருதகர்னாலே ஆட்டுக்கடா அப்படின்ற குரல் நாவும் வந்துடணும். இதுவும் என்னது, இது எல்லாமே ஓமேனி தான். ஒவ்வொரு பாடல் பக்கத்துலயும் இந்த மாதிரி ஓமேனா அழியிருப்பாங்க, அதை பாத்துக்கோங்க. பொல்லன அங்கே புறம் வேறார் காலம்பார் துல்வேற்பர் ஒல்லியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, பொல்லன அங்கே புறம் வேறார், பொல்லன அப்படின்னா என்னன்னு பாருங்க, பொல்லனா உடனே, புறம் வேறார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார். அப்ப உடனே வெளிப்படுத்த மாட்டார், எதை உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க, காலம்பார் துல்வேற்பர் ஒல்லியவர். அப்ப உள்வேற்பர்னா மனதினுள் மறைத்து வைப்பர். அப்ப இந்த ஒல்லியவர்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒல்லியவர்னா அறிவுடையார். அப்ப அறிவுடையவங்க மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சிருப்பாங்க, எதை மறைச்சு வச்சிருப்பாங்க,
தனக்கு ஒருத்தவங்க தீங்கு செஞ்சுட்டானா அதை என்ன செய்ய மாட்டாங்க, உடனே அந்த சினத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. அதை தனக்கான காலம் வர்ற வரைக்கும் என்ன செய்வாங்க, மனசுக்குள்ளே மறைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை அப்படின்னா என்னன்னு பாருங்க. இப்ப பகைவரை செருநர்னா யாரு இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, செருநர்னா பகைவர், சுமக்க அப்படின்னா என்னன்னு பாருங்க, பணிக, இருவரைனா முடிவு காலம் வருமுறை. இப்ப தனக்கு முடிவு காலம் வருமுறை என்ன செய்யணும், பகைவர் என்ன செய்யிருக்காங்கன்னா பணிவாக இருக்கணும். அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யும், அவரோட நிலைமையே தலையில மாறிவிடும். அதான் சொல்லிருக்காங்க, பகைவரை காணும் போது பணிவாக இருத்தல் வேண்டும், அந்த பகைவருக்கு முடிவு காலம் வரும்போது அவர் நிலைமை தலையிலாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல கிழக்காம் தலை அப்படின்றது ரொம்ப முக்கியம். கிழக்காந்தலை அப்படின்னா தலையில் அல்லது மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். எய்தர் கரிய தேய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப கிடைத்தற்கு அரிய வாய்ப்பு, அதான் எய்தற்கரிய தேய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் அப்படின்னா செய்தற்கு அரிய செயல் செய்யணும். எப்ப அப்படின்னா அதற்கான சரியான காலம் வரும்போது என்ன செய்யணும், செஞ்சிடணும். அப்ப கிடைத்ததற்கு வாய்ப்பு, வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அதை சரியாக பயன்படுத்தி செய்யக்கூடிய செயல்களை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதான் எய்தற்கு அப்படின்னா கிடைத்தற்கு அரிய வாய்ப்பு, எய்ந்த கால்னா கிடைத்த பொழுது. அதுக்கப்புறம் பாருங்க, கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப வாய்ப்பற்ற காலத்துல அப்ப கூம்பும் அப்படின்னா என்னது, வாய்ப்பற்ற கூம்பும்னா என்னது, வாய்ப்பற்ற சீர்த்த இடம் அப்படின்னா சீர்த்தனா உரிய காலம். அப்ப கொக்கு என்ன செய்யும், விரைந்து செயல்படும். எப்ப விரைந்து செயல்படும் அப்படின்னா தனக்குரிய காலம் வரும்போதுதான் விரைந்து செயல்படும். அப்ப வாய்ப்பற்ற காலத்துல கொக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப அமைதியா இருக்கும். அப்ப நம்மளும் என்ன செய்யணும், வாய்ப்பற்ற காலத்துல கொக்கையை போல அமைதியா இருந்து சரியான காலம் அல்லது உரிய காலம் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், விரைந்து கொக்கையை போல செயல்படணும். கொக்கு என்ன செய்யும், கம்மாயில் அப்படி பார்த்துட்டே இருக்கும், மீன் வரும்போது தனக்குரிய இறை வரும்போது என்ன செய்யும், கரெக்டா கொத்தி சாப்பிட்டுரும். அப்ப அது போல நம்ம என்ன செய்யணும், உரிய காலம் வரும்போது கொக்கை போல விரைந்து செயல்பட்டு செய்யக்கூடிய செயல்களை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதோட என்ன அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமை அணின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னது, கொக்கை ஓமையா வச்சு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு பாருங்க, திருக்குறள் எழுதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவருக்கு வேற என்னென்ன சிறப்பெயர்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற் பாவலர், தெய்வ புலவர், சென்னா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர், நாயனார், தேவர், மாதானு வங்கி, பொய்யாமொழி புலவர், தமிழ் நாதமுனி, இதெல்லாம் திருவள்ளுவருக்குரிய சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப திருவள்ளுவரை பொதுநெறி காட்டிய புலவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பொதுநெறி காட்டிய புலவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு இந்த உலகத்துல பிறந்த எல்லா உயிர்களுக்கும் பொது திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இவரை பொதுநெறி காட்டிய புலவர் அல்லது பொதுநெறி காட்டியவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவரோட காலம் இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கிமு 31 அப்படின்னு அறிஞர்களால உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு அரசு திருவள்ளுவர் நாளா கொண்டாடிட்டு வர்றாங்க. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, தை திங்கள் 2 நாள திருவள்ளுவர் நாளா ஒவ்வொரு வருஷம் கொண்டாடிட்டு வர்றாங்க. இப்ப புலவர்களோட சிறப்பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்னறி புலவர் அழைக்கப்படுவர் யாருன்னா பாரதியார், புத்தநெறி புலவர் யாருன்னா அயோத்தியதாச பண்டிதர், பொதுநெறி புலவர் வள்ளுவர், புதுநெறி புலவர் அல்லது புரட்சி துறவினா யாருன்னா வள்ளலார். அப்ப பொதுநெறி புலவர் அப்படின்னாலும் வள்ளுவர் பாருங்க, புதுநெறி புலவர் அப்படின்னா வள்ளலார், புரட்சி துறவினாலும் வள்ளலார் தான், வீரத்துறவி அப்படின்னா விவேகானந்தர் நம்மளுக்கே தெரியும். நூல் குறிப்பு பாருங்க, திருக்குட்டல் குரல் திருக்குறள். திருக்குறள் என்ன வெண்பாகலானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருக்குறள் குரல் வெண்பாவலானது. அப்ப என்ன சொல்லிருக்காங்க, 2 ஏற்றப்பட்டிருப்பின் விரிவான பொருளை தருகிறது. 2 இருந்தாலும் என்ன செய்யுமா, அது விரிவான பொருளை தரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் திருக்குறள் உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது நாடு, மொழி, இனம், மதம், காலம் இது எல்லாத்தையும் கடந்து நிக்கிறதுனால திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் வந்து 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்றத நம்ம போன சின்ன பாடங்களை என்ன செய்வோம், படிச்சிருப்போம். திருக்குறளை மொத்தம் அறம், பொருள், இன்பம்னு 3 பாலா பிரிச்சிருக்காங்க. 9 இயல்களா என்ன செய்யிருக்காங்க, வகுத்திருக்காங்க. அப்ப திருக்குறள் மொத்தம் 3 பால்களையும், 9 இயல்களையும், 133 அதிகாரங்களையும், 1330 குறட்பாக்களையும் கொண்டிருக்கு. அப்ப திருக்குறளை எந்தெந்த மொழியெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழியில என்ன செய்யிருக்காங்க, திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. அப்ப திருக்குறளின் பெருமையை போற்றி கூறும் நூல் அல்லது திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் போலும் நூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவ மாலை. ரொம்ப முக்கியமானது, திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் அல்லது திருக்குறளின் பெருமையை போற்றி கூறும் நூல்னா திருவள்ளுவ மாலை. பாரதிதாசன் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் புகழ்ந்து என்ன செஞ்சிருக்காரு, 2 லைன் சொல்லியிருக்காரு பாருங்க. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப வள்ளுவனை பெற்றதுனால இந்த வையகமே புகழ் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் இயற்றிய முப்பாளுக்கு இணையா இந்த உலகத்துல வேற நூலே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப கீழே என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, வெல்லாததில்லை திருவள்ளுவர் வான்வாய் விளைத்தவற்றுள், பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில், இல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கு இன்னிலத்தே
அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரை புகழ்ந்து பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு. இவரை இயற்கை கவிஞர் அல்லது புதுமை கவிஞர் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம், அழைக்கிறோம். இந்த பாடல் எப்படி எளிதாக நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்லாத பொல்லாத செல்லாத இல்லாத அப்படின்றத செஞ்சுக்கோங்க, ஸ்பீடாக சொல்லி பாருங்க. அப்படி சொன்னீங்கன்னா இந்த பாடல் எளிதாக ஞாபகம் வச்சுக்கலாம் இவருடைய பாடல் அப்படின்னு. இப்போ இதே 10th புக்கில் முன்னாடி எடிஷனில் பார்த்தீங்கன்னா, தெல்லு அல்லு கொல்லு வள்ளுன்னு என்ன செஞ்சிருப்பாரு, இவரே என்ன செஞ்சிருப்பாரு, திருவள்ளுவரை புகழ்ந்து ஒரு பாடல் பாடியிருப்பாரு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் எப்படி எழுத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏலாதி என்பவை கை நிலையவாம் கீழ்கணக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த இரண்டு முறை தெளிவா வாட்சி பாத்தீங்கன்னா, 11 கீழ்கணக்கு நூல்களை எளிதா ஞாபகம் வச்சுக்க முடியும். நாலடி நான்மணி நானாறுப்பது ஐந்தணி முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இன்னிலைய காஞ்சியுடன் இயலாதி கை நிலையவாம் கீழ்கணக்கே அப்படின்னு என்ன செஞ்சுங்க, ரெண்டு முறை வாட்சி பாருங்க. 1812 மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் என்ன செஞ்சிருக்காருன்னா, திருக்குறளை முத முதல்ல பதிப்பிச்சு தஞ்சையில வெளியிட்டு இருக்காரு. பாத்துங்க ரொம்ப முக்கியமானது. 1812 ஞான பிரகாசம், மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் என்ன செஞ்சிருக்காரு, முத முதல்ல திருக்குறளை பதிப்பிச்சு எந்த இடத்துல வெளியிட்டிருக்காரு, தஞ்சையில வெளியிட்டிருக்காரு. கோடிட்டு பாருங்க, திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்கள் இருக்கு. திருக்குறளை எந்தெந்த மொழியெல்லாம் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் மொழியில எல்லாம் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன விட்டுருக்காங்களோ அப்புறம் என்ன செய்யணும், சரியா எழுதணும். திருக்குறளை போற்றி பாடும் நூல் என்னன்னா, திருவள்ளுவ மாலை, ரொம்ப முக்கியமானது. திருக்குறள் டேஸ் வெண்பாக்களான நூல் அப்படின்னா, திருக்குறள் குரல் வெண்பாக்களான நூல். இணை இலை முப்பாளுக்கு இன்னிலத்தை என பாடியவர் யாருன்னா பாத்திருக்கோம், பாவேந்தர் பாரதிதாசன் தான் பாடியிருக்காரு. இருவரை காணின் கிழக்காம் அப்படின்னா, கிழக்காம்னா எந்த லா வரும் அப்படின்னு பாத்துருங்க. மன வலிமையுடையோர் என்னும் பொருள் தரும் சொல் என்ன, உறவோர் அப்படின்னா, உறவோர்னா எந்த ரா வரும் அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்ப அடி எதுகை தேர்ந்தெடுத்த எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுதான் எதுகைன்றோம். அப்ப அது சீர்கள்ல ஒரு வரியில வந்துருந்துச்சுன்னா அது சீர்மோனை, அல்லது அடிகள் அதை சொல்ல சொல்லியிருந்தாங்கன்னா அது அடிமோனை அல்லது அடி எதுகை அப்படின்னு சொல்லலாம். இப்ப பாருங்க, அடி எதுகையை தேர்ந்தெடுத்த எழுதுகின்றிருக்காங்க. அடி எதிகை அப்படின்னா அடிகள்ல இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதற்குத்தான் அடி எதுகைன்னு பொருள். இப்ப பாத்தீங்கன்னா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நன்றி என்றும் அதுல இன்னும் இன்னும் இணைஞ்சிருக்கு, எதுகை இரண்டாம் எழுத்து அடியில பொருந்தி வந்திருக்கு, அதனால அது அடி எதுகை. சீர்மோனைனா சீர்கள்ல முதல் எழுத்து ஒன்றி வருவதற்கு பேர் தான் சீர்மோனை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இந்த குரலை பாருங்க, ஒழுக்கம் ஓ ஓ ஒழுக்கம் அப்படின்றது வந்திருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சீர் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கனால அது சீர்கள வந்திருக்கனால அது சீர்மோனை அப்படின்னு சொல்றாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேருந்தகைத்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாத்துங்க பேருந்தகைத்து, இப்ப என்ன செய்வாங்கன்னா இதோட சீர்கள் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்க டிஎன்பிசில. நம்ம என்ன செய்யணும், அதை சரியா பொருத்தி எழுதணும். இன்னும் ஒரு முறை அதை படிச்சு பாருங்க, புரிஞ்சிடும். நன்றி வணக்கம்